ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம அம்மன் நருளால மரக்கட்டைகள் மரமாக மாறிய அதிசயம் மிக்க கோவிலை பத்தியும் அந்த கோவிலுடைய வரலாற்றை பத்தியும் பார்க்கலாம் வாங்க. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்துல சூலூர்பேட்டை எனும் ஊரில் காலங்கி நதிக்கரை ஓரத்துல அமைந்திருக்க அருள்மிகு செங்காலம்மன் திருக்கோவில். இந்த தல புராணத்தின்படி இந்த பகுதியில ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த இடையர் குல நபர் ஒருத்தர் இந்த பகுதியில அம்மன் சிலை ஒன்று மண்ணுல புதைந்து கிடக்கறத பார்த்து அந்த செய்திய பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற மக்கள் கிட்ட சொல்லிருக்காரு. அத கேள்விப்பட்டு இந்த பகுதிக்கு வந்த கிராம மக்கள் அம்மனுடைய சிலை மண்ணுல புதைஞ்சு கிடக்கறத பார்த்து அந்த சிலைய மண்ணில இருந்து வெளியே எடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது முடியாமல் போனதாகவும் மறுநாள் மறுபடியும் அம்மனுடைய சிலைய மண்ணில இருந்து எடுக்க இங்க வந்த கிராம மக்கள் அம்மனுடைய சிலை தெற்கு திசையை நோக்கி நின்றவாறு இருக்கிறத பார்த்து ஆச்சரியம் அடைந்து அம்மன் சிலை நின்றிருக்கும் அந்த இடத்திலேயே கிராம மக்கள் அம்மனுக்கு கோவில் கட்டும் பணியில ஈடுபட்டு அம்மன் சன்னிதிக்கு கதவுகளை வைக்க முற்படும் போது அந்த கிராமத்துல இருக்கிற நபர் ஒருத்தருடைய கனவுல தோன்றிய அம்மன் தன்னுடைய சன்னிதிக்கு கதவுகள் எதுவும் அமைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் அம்மனுடைய இந்த உத்தரவை ஏற்ற கிராம மக்கள் அம்மனுடைய சன்னிதிக்கு கதவு அமைக்க கொண்டு வந்த மரக்கட்டைகளை அம்மனுடைய சன்னிதிக்கு பின்புறமா வச்சப்போ இப்போ நாம பாத்துட்டு இருக்க இந்த மிகப்பெரிய மரமாக அந்த மரக்கட்டைகள் உயிர் பெற்று வளர்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த அதிசய மரத்தை அம்மனுடைய அம்சமாகவே பாவித்த பக்தர்கள் இந்த மரத்தை வலம் வந்து வழிபடுறாங்க. இப்ப நாம பாத்துட்டு இருக்க இந்த திருக்கோவிலுடைய சன்னிதிகள் மற்றும் மூலவர் பிரகாரம் 10ஆம் நூற்றாண்டுல சோழ மன்னர்களால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த திருக்கோவில் செப்பனிடப்பட்டு புதுப்பிக்கப்பட்டதாகவும் கோவில் நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. மூலவர் பிரகாரத்தில் கதவுகள் எதுவும் இல்லாம அருள்மிகு செங்காலம்மன் காலை முதல் இரவு வரை பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறாங்க. 7 வருஷங்களுக்கு ஒருமுறை இந்த செங்காலம்மனுக்கு கோவில் சார்பா பிரம்மோற்சவ திருவிழா நடத்தப்படுது. தெற்கு திசையை நோக்கியவாறு நின்று இந்த செங்காலம்மன் அருள் பாலிக்கிறதால தட்சிண காளி அப்படிங்கிற பெயராலும் இந்த அம்மன் அழைக்கப்படுறாங்க. ஆந்திர மாநிலத்தின் பலிஜா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்களே இந்த கோவிலுடைய அர்ச்சகர்களா இருக்காங்க. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் செங்காலம்மனுக்கு சண்டி யாகம் கலசாபிஷேகம் மிக சிறப்பான முறையில செய்யப்பட்டு வருது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோவில்ல ஆடு கோழி போன்ற விலங்குகள் பலியிடப்பட்டிருந்தாலும் இப்போ பூக்கள் மற்றும் பழங்களை மட்டுமே இந்த செங்காலம்மனுக்கு பக்தர்கள் காணிக்கையா கொடுக்கறாங்க. துஷ்ட சக்திகளுடைய பாதிப்புகள் நீங்கவும் திருமண வரம் குழந்தை பேரு பாகியங்கள் கிடைக்கவும் அதிக அளவுல பக்தர்கள் இந்த செங்காலம்மன் கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க. ஆடி மாசத்துல அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாவும் நடைபெறுது. சூலூர்பேட்டை அருள்மிகு செங்காலம்மன் திருக்கோவில் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்துல சூலூர்பேட்டை எனும் ஊரில் அமைந்திருக்கு. சென்னை புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து சூலூர்பேட்டைக்கு புறநகர் ரயில்கள் செல்கின்றன. சென்னையிலிருந்து நாயுடுபேட்டை நெல்லூர் செல்லும் பேருந்துகள் சூலூர்பேட்டை நிறுத்தத்தில் நின்று செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது.